Manakau. இன்று நான் இங்கு அமெரிக்காவில் இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றேன். திருவள்ளுவருடைய சிந்தனைகளை பற்றி இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இன்று நான் கூறப்போகின்ற அந்த திருக்குறள் சிறிது நான் சிந்தித்து பார்த்தால் என்னுடைய சொந்த ஊரை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் கூற வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் எம்எஸ் வின்சன் 1941 கோலார் தங்க வயலில் பிறந்தேன். கோலார் தங்க வயல் என்பது தங்க சுரங்கம். கர்நாடக மாநிலத்திலே கோலார் என்ற இடத்திலே இருக்கின்ற ஒரு தங்க சுரங்கம். அதை ஆங்கிலேயர்கள் நடத்தி வந்தார்கள். ரொம்ப அருமையாக ஒரு லிட்டில் இங்கிலாந்து என்று சொல்கிற அளவுக்கு மிக அழகாக வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு வேண்டிய போட்டிங், ஸ்கேட்டிங், ஸ்விம்மிங் பூல் போன்றவையெல்லாம் அமைத்து அழகழகான பங்களாக்கள் கட்டி அதை சுற்றி தோட்டம் வைத்து ஒரு சின்ன இங்கிலாண்டை போல, லிட்டில் இங்கிலாண்டை போல் இதை வைத்திருந்தார். அங்குள்ள தொழிலாளர்கள் சுரங்கத்தின் உள் சென்று தங்க பாறைகளை வெட்டி எடுத்தார். அதில் இரண்டு விதமான வேலைக்காரர்கள் அங்கே இருந்தார்கள். தொழிலாளர்கள் சுரங்கத்தின் உள் போகின்றவர்கள், சுரங்க தொழிலாளர்கள், சுரங்கத்தில் மேல் ஆஃபீஸில் வேலை செய்கின்றவர்கள், அல்லது ஒரு பிளாக் ஸ்மித்தி அதாவது இரும்பு பட்டறையில் வேலை செய்கின்றவர்கள், இவர்களெல்லாம் மேலே வேலை செய்கின்றவர்கள், மேல் வேலை என்று சொல்வார்கள். அவர்கள் சுரங்கத்திற்கு போக மாட்டார்கள். சுரங்க தொழிலாளர்கள் தான் சுரங்கத்தின் உள் சென்று அந்த தங்க பாறைகளை வெட்டி எடுப்பார்கள். நான் சொல்வது 1948 எங்கள் வீட்டிற்கு ஒரு சுரங்க தொழிலாளி அடிக்கடி வருவார். சுமார் 30 இருக்கும். இரண்டு பிள்ளைகளுக்கு தகப்பன், மனைவியும் இருந்தது. தமிழ்நாட்டை சேர்ந்தவர். கோலார் தங்க வயலில் ஏராளமான மக்கள் தமிழர்கள். ஜாதி மதம் என்ற வேறுபாடு இல்லாமல், இனம் என்ற வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக ஒருவருக்கு ஒருவர் உதவி கொண்டு வாழ்ந்தவர்கள் தங்க வயல் பெருமக்கள். அப்படிப்பட்ட அருங்குணத்தை உடையவர்கள் தங்க வயல் மக்கள். இந்த மனிதர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். எங்களுடைய வீட்டுக்கு வந்து சிறு சிறு உதவிகள் செய்வார். கடைக்கு போய்விட்டு வருவது, வீட்டை சுத்தம் செய்வது, என்னை ஒரு சின்ன சைக்கிளில் உட்கார வைத்து ஒரு உலா போய் வருவது, இப்படியாக அவர் நம்முடைய வீட்டிலே உதவி செய்து கொண்டிருந்தார். சுரங்க தொழிலாளி. ஏதாகிலும் வீட்டிலே நாங்கள் கொடுத்தால் வாங்கி கொண்டு போவார். இப்படியாக நமக்கும் அவருக்கும் மிக நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டது. குறிப்பாக எனக்கும் அவருக்கும் மிக நெருக்கமான பழக்கம். காரணம், என்னை சைக்கிளில் அவர் எடுத்துக்கொண்டு அழைத்து கொண்டு போவார். அந்த பார் என்று சொல்கின்றார்கள், சைக்கிளில் எதிரே ஒரு இரும்பு ஒன்று இருக்கும், அதன் மேல் ஒரு தலையணி வைத்து என்னை அமர செய்து அவர் அப்படியே அழைத்து கொண்டு போய் வருவார். பல மாதங்கள், 2-3 அப்படி தொடர்ந்தது. ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் காலை எங்களுடைய வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்திலே அவருடைய வீட்டை பார்த்தால் பெருங்கூட்டமாக இருந்தது. என்ன என்று ஓடி போய் பார்த்தால் அந்த மனிதர் அன்று இரவு ஏற்பட்டவர் சுரங்க விபத்தில், பாறை வெடிப்பில் அகப்பட்டு கொண்டு இறந்து போயிருந்தார். பாருங்கள், நேற்று இருந்தவர், நேற்று என்னை சைக்கிளில் அழைத்து கொண்டு போனவர் இன்று காலையிலே சுரங்கத்திலே அகப்பட்டுக் கொண்டு, சுரங்கத்திலே பாறை வெடிப்பு என்பது தங்க வயலில் அடிக்கடி ஏற்படும். சுரங்கத்தின் உள் இருக்கின்ற பாறை வெடிக்கும் பொழுது ஒரு சிறிய பூகம்பம் மாதிரி இந்த பூமி அதிரும். தங்க வயல் மக்களுக்கு அது பழகிவிட்டது. அந்த பூகம்பம் மாதிரி ஒரு அதிர்ச்சியில் பாறை வெடிப்பில் அகப்பட்டுக் கொண்டு 10 இறந்து போனார்கள். அதில் ஒருவர், நான் ஓடி போய் அவருடைய வீட்டின் அருகில் நின்று அந்த மக்களிடம் கேட்டால், இரவு இறந்து போனார், ஒரு 11 அளவிலே அவருடைய உடல் இங்கு கொண்டு வரப்படுகின்றது என்று சொன்னார்கள். நான் அப்படியே ஒடிந்து போனேன். என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவர் அடிக்கடி என்னிடம் சொல்வார், தம்பி, நான் சுரங்கத்திலே வேலை செய்கின்றேன், நாங்களெல்லாம்
தங் எங்களுடைய உயிரையே பயணம் வைத்து அந்த வேலையை செய்கின்றோம். நாங்கள் எல்லாம் யார் தெரியுமா? அவர் அடிக்கடி சொல்வது, பாறைக்குள்ளே படர்ந்து செல்லும் பசுநிற தங்கம், அதை பக்குவமாய் வெட்டி எடுக்கும் பாட்டாளி சிங்கம். இன்னொரு முறை கேளுங்கள், பாறைக்குள்ளே படர்ந்து செல்லும் பசு நிற தங்கம், அதை பக்குவமாய் வெட்டி எடுக்கும் பாட்டாளி சிங்கம் நாங்கள் என்று சொன்னார். அந்த சிங்கம் இன்று உயிரோடு இல்லை. 11 மணி அளவிலே ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியிலே அவருடைய உடலை கொண்டு வந்தார்கள். அந்த உடலை பார்க்க வேண்டும் என்று ஏராளமான மக்கள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு பெட்டியிலே போட்டு அந்த பெட்டியின் மூடியை போட்டு ஆணி அடித்திருந்து விட்டிருந்தார்கள். காரணம், உடல் சிதறி போய்விட்டது, பார்க்க முடியாததை, ஆகவே மூடிவிட்டு இருக்கின்றோம், 2 மணி நேரத்துக்குள் அதை அடக்கம் செய்துவிட வேண்டும் என்று கட்டளை இமிட்டார். மனம் ஒடிந்து போனது. இப்படிப்பட்ட ஒரு மரணமா? நேற்று இருந்த மனிதர் இன்று இல்லையே. தங்க சுரங்கத்திலே இது மிக சர்வசாதாரணம். பலர் இறந்து போகின்றார்கள், இருந்தும் அந்த வேலைக்கு போகின்றார்கள். காரணம், வறுமை. இல்லை என்றால் அவர்களுக்கு உணவு இல்லை. மரணத்தை நினைத்தால் அவர்களுக்கு உணவு இல்லை. சொல்வார்கள் அவர்கள் தங்க வயலிலே, உள்ளே போனால் பணம், வெளியே வந்த மன்னிக்க வேண்டும், உள்ளே போனால் பிணம், வெளியே வந்தால் பணம் அப்படின்னு சொல்வார்கள். அப்பொழுது அந்த உடலை 1-2 மணி நேரத்திலே புதைத்து விட்டார்கள். ஆனால் என்னுடைய மனநிலையோ மிகவும் பாதிக்கப்பட்டது. சிறுவன் நான், 7 வயது. இப்படியே மரணம் வருமா? இந்த தொழில் அவசியமா? சுரங்கத்திலே இவர்கள் வேலை செய்ய வேண்டுமா? வேறு தொழிலுக்கு போகக்கூடாதா? உயிரை விடுவதற்காகவா இவர்கள் வந்து இந்த தங்க சுரங்கத்திலே வேலை செய்கின்றார்கள் என்ற ஒரு சிந்தனை, சிறு வயது சிந்தனைகள் என்னை ஆட்டி படைத்தது. பிற்காலத்தில் நான் திருக்குறளை படிக்கும்போது திருவள்ளுவர் சொல்கின்றார், இந்த உலகத்திற்கு ஒரு பெருமை இருக்கின்றது. இவ்வளவு பெரிய உலகத்திற்கு ஒரு பெருமை இருக்கின்றது தெரியுமா? என்ன பெருமை? அழகான தோட்டங்கள் இருக்கின்றன, அழகான மரங்கள் இருக்கின்றன, பூக்கள் இருக்கின்றன என்பதெல்லாம் பெருமையா? இல்லை. காடு இருக்கின்றது, அது ஒரு பெருமையா? இல்லை. மலைகள் இருக்கின்றன, அது ஒரு பெருமையா? இல்லை. இமயமலை மேலே பனி கட்டுகின்றதே, அது ஒரு பெருமையா? இல்லை. அப்படி என்றால் திருவள்ளுவர் எதை பெருமை என்று சொல்கின்றார்? இங்கு பாருங்கள், நெருநல் உலன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நெருநல் உலன் ஒருவன், நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லை என்ற பெருமை தான் அந்த உலகத்திற்கு உண்டு. இந்த உலகம் பெருமையாக இருக்கின்றது, நம்மை பார்த்து கர்வத்துடன் இருக்கின்றது. என்ன சொல்கின்றது? நேற்று இருந்த ஒருவனை இன்று இல்லாமல் செய்துவிட்டேனே, அதான் என்னுடைய பெருமை என்று கர்வப்படுகின்றது இந்த பூமி. மீண்டும் பாருங்கள், எவ்வளவு அழகாக திருவள்ளுவர் சொல்கின்றார் மனித வாழ்க்கையினுடைய நிலை என்னவென்றால், நேற்று இருந்தவன் இன்று இல்லை. நேற்று உயிருடன் நடமாடி கொண்டிருந்த மனிதன் இன்று இல்லை என்பதைத்தான் நெருநல் உலன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உரைத்து உள்ளது. இவ்வுலகம் தான் யார் பெருமை. இதை நீ எல்லோரும் உணர வேண்டும். நாம் இந்த உலகத்திலே என்றும் இருக்கக்கூடியவர்கள் அல்ல. இன்று நான் இங்கு இருக்கின்றேன், நாளை நான் என்ன ஆவேன் என்று எனக்கே தெரியாது. அப்படிப்பட்ட பெருமையை தன்னிடத்தே அகத்தி வைத்து கொண்டிருப்பது தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அதை நினைத்து பார்க்க வேண்டும். இன்று இருக்கின்றவர்கள் நாளை இல்லை என்ற பெருமையை உடையதுதான் இவ்வுலகம். அதை நாம் எல்லோரும் உணர வேண்டும் என்பதைத்தான் திருவள்ளுவர் அவ்வளவு அழகாக அந்த குரலிலே கூறியிருக்கின்றார். வணக்கம்.